பாகாட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது ஹெச்எஸ்பியை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, மெடிசின் வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்க, ஏதாவது ஹோமியோபதி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஹெச்எஸ்பியில் வரக்கூடிய அதிகப்படியான எரிச்சல், நமைச்சல், வலி, வேதனை, புண் வரத்து, சீழ் வரத்து, பிளட் வரத்து, சில பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரத்து, அதனால் வரக்கூடிய வெட்டை, ஸ்போம் வந்து யூரின்ல கலந்து போகிறது, நைட்டில் வந்து கனவோட கனவாக வரத்து, இந்த மாதிரியான பல விஷயங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை ஹெர்பல் ஆயிலை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். போட்டு அது ஒரு செட்டு கொடுத்து பல பேருக்கு தடவிய அன்றைக்கே வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஆயில். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்பி பாதிப்பால் வெட்டை சூட்டால் பிறப்பு உறுப்பு பகுதி வந்து சுருங்கி பலவீனம் இல்லாமல் எழுச்சி இல்லாமல் இருக்கவங்க பல பேருக்கும் குணப்படுத்தக்கூடிய இந்த ஆயிலை பற்றி நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஹெச்எஸ்சி சம்மந்தமாக உடல் உஷ்ணம் சம்மந்தமாக அந்த இடத்துல வரக்கூடிய தோல் நோய் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்த்து பயனடைங்க. உலகத்தில் எங்கே எந்த மொழியில் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு நம்ம மருந்தை கொடுத்து மாதம் மாதம் பிளட் டெஸ்ட் எடுக்க வச்சு நம்ம குணப்படுத்துவோம். பல பேர் 99% மக்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்க மாட்றாங்க. ரிப்போர்ட் கொடுத்தாக்கா எங்கே வந்து நம்ம வெளியிடுவோம் அப்படின்றதுக்காக, அப்படிலாம் இல்லை, அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம ரிப்போர்ட்டு பண்ணுறதில்லை. அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் பயனடைங்க. அடுத்தது வந்து எப்படி தொடர்பு கொள்ளணும்னா, வாட்ஸ்அப்பில் அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சு ஜிபேயில் இந்த மெடிசனுக்கான அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டிங்கனாக்கா நான் கொதியை அனுப்பிச்சி விட்டுட்டு டேக்கிங் ஷீட்டை அனுப்பிச்சி விட்டுருவேன். பயன்படுத்தும் போதே வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணால் போதும். நைட் டைமில் அப்ளை பண்ணால் போதும், காலையிலேருந்து குளித்து வாஷ் பண்ணிக்கலாம். மேலும் தகவலுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால் பண்ணுறதுக்கெலாம் வந்து மெடிசன் செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கிறதுனால பதில் பல பேருக்கு அழைக்க முடியாமல் இருக்குது. ஸோ பயனடைங்க, மற்றவங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.